குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னியோட யூனிட் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் பயோஸ்வாலஜியோட ஃபஸ்ட் லெசன் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? புக்கின் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்டடி பிளானும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீட்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லையுமே நீட் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீட்க்குரிய ஒன் வேர்ட்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்ம சேனல் மாதிரியே இன்னொன்று பயோ கேரியர் சேனல் இருக்கும், அதுவும் நம்ம சேனல் தான். அதில் நீங்கள் வந்து நீட் ஒன் வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது இல்லாமல் நாங்கள் நீட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியோட புக்கின் ஒன் வேர்ட்ஸும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நாங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோபாட்னி யூனிட் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸா. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆலன் கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், 2 மார்க், 3 மார்க். எப்படினாலும் 2 மார்க் கொஸ்டின்ஸாகவும் வரும், உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸாகவும் வரும். அதனால் நம்ம இப்போ காமனாக பார்த்துடலாம். 2 மார்க், 3 மார்க் கொஸ்டின்ஸா. ஃபஸ்ட் கொஸ்டின் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33 இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் எழுதும் போது யார் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸை நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா 2 மார்க்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 3 மார்க்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக 2 மார்க்னால கண்டிப்பாக 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். இருந்தாலும் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி 3 மார்க்னால் 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னலாகவே எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ டெஃபினேஷனாக அதுக்கு மேலே வராது. சப்போஸ் நிறையா இப்போ டைப்ஸு இல்லைனா வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது நிறையா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட் நீங்கள் தப்பாக எழுதியிருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக எழுதும்போது அவங்களுக்கு வந்து மார்க் வரும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. செகண்ட் கொஸ்டின் டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. அதே பேஜில் தான், அதில் வந்து ஜெனட்டிக்ஸில் வந்து நிறையா வகை நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. ஃபோர்த்து கொஸ்டின் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. ஓகேவா? இது எல்லாமே ஜெனட்டிக்ஸா, அந்த ஃபஸ்ட் பேஜில் உள்ளது எல்லாமே. ஓகேவா? ஜெனட்டிக்ஸ்னா என்ன? டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், பாப்புலேஷன் குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். இந்த 2, 3, 4, 5 சேர்த்து கூட உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸாக வரலாம். சில நேரம் இது தனித்தனியாக கூட ரெண்டு ஜெனட்டிக்ஸ், டிரான்ஸ்மிஷன் இல்லை மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் சேர்த்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் எரிடிட்டி அண்ட் வேரியேஷன். எரிடிட்டினா என்னன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் வேரியேஷன்னா என்ன, அந்த வேரியேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அதை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க, பேஜ் நம்பர் 34. நெக்ஸ்ட் 7th क्वेश्चन, டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், தனியாக கூட கேட்கலாம் என்னென்ன வேரியேஷன் இருக்குது, குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ். இப்போ வந்து 2 மார்க்கில் வந்து நீங்கள் எப்படி எழுதுனா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்குது, ஒன்று குவான்டிடேட்டிவ் இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் இருக்குன்றத நீங்கள் எழுதிட்டீங்க. இப்போ குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவில் நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக வந்து டெஃபினிஷன் நீங்கள் மென்ஷன் பண்ண வேணாம், எக்ஸாம்பிளை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குவான்டிடேட்டிவ்னா டெஃபினிஷன் எழுதாமல் வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனில் கேட்குறனால பேஜ் நம்பர் 34. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அந்த டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்லேயே ரெண்டு டைப் இருக்குது, குவான்டிடேட்டிவ் இல்லை குவாலிட்டேட்டிவ். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேர் ரெண்டு பேர் மாற்றி கூட கேட்கலாம். குவாலிட்டேட்டிவ் வேரியேஷன் கேட்டாலும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் கேட்டாலும் ஒன்று தான், பேஜ் நம்பர் 34. 9th கொஸ்டின் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர் கண்டினியூஸ் வேரியேஷன், இதுவும் அதே தான், ரெண்டு பேர் இருக்குது, கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு இன்னொரு பேர் குவான்டிடேட்டிவ், பேஜ் நம்பர் 34. அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன், வேரியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் நிறைய மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே எழுதிக்கோங்க, பேஜ் நம்பர் 34. அதுக்கப்புறம் 11th கொஸ்டின் மெண்டலிசம், பேஜ் நம்பர் 34 இருக்குது. அதுக்கப்புறம் 12th கொஸ்டின் மெண்டலியன் சக்ஸஸ், ஓகேவா? மெண்டலியன் சக்ஸஸ், அவர் இதை வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணார், எந்த பிளான்ட்டை வச்சு அவங்க எடுத்து அவரோட சக்ஸஸ் எப்படி இருந்துச்சு, அவரோட செல்ஃப் கிராஸ், அதில் வந்து பியூர் ப்ரீடிங் தான் வச்சு பண்ணார், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதனால் அதை நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 35. 13th கொஸ்டின் பேஜ் ஜீன்ஸா, பேஜ் நம்பர் 33 இருக்குது. ஓகேவா? ஜீன்
பேஜ் நம்பர் 33. அது வந்து என்னென்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி, ஒரு கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஜீன்னா என்ன. இது வந்து பேஜ் நம்பர் 33. அதுக்கப்புறம் 14th கொஸ்டின், மெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் த கார்டன் பீ பிளான்ட்டு. அந்த கார்டன் பீ பிளான்ட் அவர் எடுத்தார், அதில் வந்து அவர் வந்து அதான் ப்யூ ப்ரீடிங்கு, அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் இந்த மாதிரி வரும் பாயிண்ட்ஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மெண்டலியன் சக்ஸஸ்லையும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம்லையும். நல்லா இதை படிச்சு வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் 35. அதுக்கப்புறம் 15th கொஸ்டின், 7 கேரக்டர்ஸ். 7 கேரக்டர்ஸ் என்னென்ன அவர் சூஸ் பண்ணார், அதோட வேரியேஷன் என்ன, டாமினன்ட்டு ரெசசிவ் கேரக்டர் என்னென்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் பேஜ் நம்பர் 36. அதுக்கப்புறம் 16 to 19 எல்லாமே வந்து ஒரு ஹெட்டிங், டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம் நீங்கள் படிப்பீங்க. இதெல்லாமே ஒரு டேர்ம்ஸா, இதெல்லாமே ஒரு டெஃபினேஷனாக வரலாம் ஓகேவா. அதனால் 16th கொஸ்டின் பேஜ் நம்பர் அலில்ஸா, பேஜ் நம்பர் சாரி 16th கொஸ்டின் அலில்ஸ் பேஜ் நம்பர் 37. அலில்ஸ்னா என்ன எழுதுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் 17th கொஸ்டின், ஹோமோசைகோஸ் அலீல்னா என்ன, ஹெட்ரோசைகோஸ் அலீல்னா என்ன, இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பேஜ் நம்பர் 37. அதே மாதிரி 18th கொஸ்டின், ஹோமோசைகோஸ் ரெசசிவ் அண்ட் டாமினன்ட் ஓகேவா. ஹோமோசைகோஸ் ரெசசிவ் அதுக்கப்புறம் டாமினன்ட் பேஜ் நம்பர் 37. அதுக்கப்புறம் 19th கொஸ்டின், ஹெட்ரோசைகோஸ் அலீல் அதுனா என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. இதெல்லாமே ஒரு டெர்மினாலஜி ரிலேட்டட் டு மெண்டலிசம், இது ஒரு டாபிக் பேஜ் நம்பர் 37. அதுக்கப்புறம் 20th கொஸ்டின் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் ஓகேவா. லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன, கண்டிப்பாக லா எழுதணும் பேஜ் நம்பர் 37. 21 வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் பேஜ் நம்பர் 37. அதுக்கப்புறம் 22 வந்து ஜீனோ டைப்னா என்ன, ஃபீனோ டைப்னா என்னன்றது எழுதணும். இது வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் டாப்பிக்கில் வரும், ஜீனோ டைப்னா என்ன, ஃபீனோ டைப்னா என்ன, பேஜ் நம்பர் 37. அதுக்கப்புறம் 23 வந்து ரெசிப்ரோக்கல் அண்ட் டெஸ்ட் கிராஸ், ரெசிப்ரோக்கல் கிராஸ்னா என்ன, டெஸ்ட் கிராஸ்னா என்ன கேட்கலாம். அதுக்கப்புறம் டெஃபினேஷன் மட்டும் கேட்டாங்கன்னா பேஜ் நம்பர் 37 and 38. இப்போ தனியாக ரெசிப்ரோக்கல் கிராஸ் மட்டும் கேட்டாங்கன்னா அந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ்னால் என்னென்னு எழுதிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் மாதிரி வரும், அதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் 24th கொஸ்டின் பேக் கிராஸ் பேஜ் நம்பர் 39, அதே மாதிரி தான். 25th வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இந்த மூணு லா கூட தனியாக வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கு கேட்கலாம் ஓகேவா. மெண்டல் இந்த மூணு ஹைப்ரிட் ஹைப்ரிட் கிராஸ் வச்சு எந்த லா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் கண்டிப்பாக எழுதணும், லா ஆஃப் செக்ரிகேஷன் கண்டிப்பாக எழுதணும், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். இந்த மூணு லாவையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பேஜ் நம்பர் 39. அதுக்கப்புறம் 39 இது இருக்குது, லா ஆஃப் செக்ரிகேஷன் லா ஆஃப் டாமினன்ஸ் பேஜ் நம்பர் 37. அதுக்கப்புறம் 26th கொஸ்டின் ஜீன் இன்ட்ராக்ஷன், ஜீன் இன்ட்ராக்ஷன்னா என்ன அதை எழுதுங்க 42. அதுக்கப்புறம் 27 வாட் ஆர் த 2 types ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன், ஜீன் இன்ட்ராக்ஷனில் என்னென்ன டைப் இருக்குது, அந்த இன்ட்ராஜெனிக் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், அந்த இன்டர்ஜெனிக் இன்ட்ராஜெனிக்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன அவங்க கொண்டு வந்தாங்க, இந்த கோடாமினன்ஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லியிருப்பாங்களே அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 mark 3 mark அதை எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகே. அதனால் 2 types ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன் பேஜ் நம்பர் 43. அதுக்கப்புறம் 28 வந்து எக்ஸ்பிளைன் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் ஜீன் இன்ட்ராக்ஷன், ஃப்ளோ சார்ட் நீங்கள் எழுதணும். ஃப்ளோ சார்ட் மட்டும் கேட்டாங்கன்னா ஜீன் இன்ட்ராக்ஷனில் 2 types இருக்குது, அது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரும்ல க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக எழுதுங்க பேஜ் நம்பர் 42. அதுக்கப்புறம் 29 இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஆர் அலிலிக் இன்ட்ராக்ஷன் பேஜ் நம்பர் 43. இன்ட்ராஜெனிக் கேட்கலாம் இல்லைனா இன்னொரு பேர் அலிலிக் இன்ட்ராக்ஷன் கேட்கலாம் பேஜ் நம்பர் 43 இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ராஜெனிக்னா என்னன்னு எழுதிட்டு அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, கோ டாமினன்ஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க அதை கண்டிப்பாக எழுதுங்க. வெறும் டெஃபினிஷன் நான் எழுத சொல்லலை, நேம் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 13th கோ டாமினன்ஸ்னா என்னென்னு எழுதணும் பேஜ் நம்பர் 44. 31 லீத்தல் ஜீன் பேஜ் நம்பர் 44. 32 இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனா நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் பேஜ் நம்பர் 45. இதுவும் அதே மாதிரி தான், இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்னா என்ன டெஃபினேஷன் எழுதிட்டு அதில் என்ன டைப் கொண்டு வராங்க, அதில் எதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்கள அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் 33 எபிஸ்டாட்டிக் அண்ட் ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேஜ் நம்பர் 45 இருக்கு, டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் 33. அதுக்கப்புறம் 34 ஏட்டாவிசம் பேஜ் நம்பர் 49. அதுக்கப்புறம் 35 லியோட்ராபிக் ஜீன் பேஜ் நம்பர் 45. இதெல்லாமே ஒரு 2 mark 3 mark கொஸ்டின்ஸா, இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark கொஸ்டின்ஸ் புக்கின் கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 mark கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த டைப் 2 types ஆஃப் வேரியேஷன், 2 types ஆஃப் வேரியேஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், ஃபுல் டைப்பும் எழுதணும் பேஜ் நம்பர் 34. 2 types டெஃபினேஷன் எழுதிட்டு அது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 2nd கொஸ்டின் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெண்டல், மெண்டலோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் பேஜ் நம்பர் 34. அதுக்கப்புறம் 3rd கொஸ்டின் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பேஜ் நம்பர் 37.
ஓகே மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னா என்னன்னு எழுதிட்டு அதில் கிராஸ் பண்ணி நீங்கள் காமிக்கணும். ஃபுல்லாக எழுதணும்னு தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஸ்கூலில் எப்படி ஷார்ட்கட்டாக மார்க் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 37 ஃபோர்த்து கோர்ஷன் எட்ரோசைகோஸ் அண்ட் ஹோமோசைகோஸ் டெஸ்ட் கிராஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டெஸ்ட் கிராஸ் கிராஸ் பண்ணி அவங்க காமிச்சிருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் பேஜ் நம்பர் 39. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கொஸ்டின் டயாபிரிட் கிராஸ் பேஜ் நம்பர் 40-41 இருக்குது. இந்த கொஸ்டின் டயாபிரிட் கிராஸ்னால் என்ன, அதோட லா கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதை கிராஸ் பண்ணி நீங்கள் காமிக்கணும். எக்ஸாம்பிள் வச்சு கிராஸ் பண்ணி நீங்கள் காமிக்கணும். அதே மாதிரி மோனோ ஹைப்ரிட் கிராஸ் எழுதும்போது மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னால் என்ன, அதை நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சு எழுதணும். அதே மாதிரி லா எழுதிங்க. அதுக்கு லா ரெண்டு லா, ஒரு லா ஆஃப் டாமினன்ஸும் லா ஆஃப் செக்ரிகேஷன் ரெண்டு லா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் மோனோ ஹைப்ரிட் கிராஸுக்கு. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் இன் சம்மர் ஸ்குவாஷ். சம்மர் ஸ்குவாஷ் வச்சு டாமினன்ட் எபிஸ்டாசிஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்னா என்ன டெஃபினிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை எழுதுங்க. ஏன்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் அப்படியே போயிட்டிங்கன்னா அது கொஞ்சம் இருக்காது. அதனால் என்ன பண்ணால் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்னா என்ன டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க பேஜ் நம்பர் 45. அதுக்கப்புறம் 8th கொஸ்டின் பாலிஜெனிக் இன்ட்ராக்ஷன் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட்டா. ஓகேவா, பேஜ் நம்பர் 46-47 இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் 9th கொஸ்டின் குளோரோப்ளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பேஜ் நம்பர் 48. 10th கொஸ்டின் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ் பேஜ் நம்பர் 49. இதில் மொத்தம் வந்து 10 கொஸ்டின் இருக்குது 5 மார்க் கொஸ்டின்ஸுக்கு. அதே மாதிரி மொத்தம் 2 மார்க் 3 மார்க்ஸ் சேர்த்து 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் டெய்லி சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.